ஒன்னாக பாவங்கள், அதாவது உடம்புல உயிர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மூளை தான். ஏன்னா மூளை எப்போ டெத் ஆகுதோ அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க டெத் ஆகிட்டாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு மூளை கொஞ்சம் போகிற மாதிரி இருக்குங்க, எல்லாம் லைன்லாம் சரி பண்ணுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, ஆள் தேட மாட்டாருங்க, ஆனால் இன்னும் உயிர் இருக்குங்க சொல்கிறாங்களே சார். ஆக்சுவலாக ஆள் வந்து கை காலெலாம் லேசாக தான் அசையுது, ஆனால் மூச்சு மட்டும் எல்லாம் நின்று போச்சு, பெரிய அளவுக்கு ஹார்ட்லாம் ஃபங்க்ஷன் ஆகலை, ஆனால் என்னென்னா லேசாக போல வேலை செஞ்சுட்டுனா இன்னும் அவர் உயிர் போல சொல்கிறாங்களே சார். ஆக்சுவலாக 70 நாள் படுக்க வச்சுருந்தாங்களா ஒருத்தர், நான் சொல்லலை சொல்கிறாங்க பத்திரிகைகள், உயிர் இருக்குது ஆனால் போல. அப்போ மூளை எப்போ நிற்குதோ அப்போ தான் 100% டெத்து சார். மற்ற உறுப்புகள்லாம் உங்களுக்கு, ஏன்னா மூளைக்கும் மற்ற உறுப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, மூளை ஒன்ஸ் டெத் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உயிர் பிழைக்க வைக்க முடியாது. ஹார்ட் ஒர்க் ஆகலாம் அப்புறம் ஒர்க் பண்ண வைக்கலாம், ஹார்ட் ஒர்க் ஆகலாம் அதுக்கப்புறம் ஏதோ மசாஜ் மாதிரியோ ஏதோ ரொம்ப ப்ரெஷர்லாம் பண்ணி பண்ணி வைக்கலாம், மீண்டும் அது ஆக்டிவேட் ஆகிடும். கிட்னி ஒர்க் ஆகலாம் மீண்டும் ஒர்க் பண்ண வச்சிடலாம், லங்ஸ் ஒர்க் ஆகலாம் மீண்டும் அது ஒரு சின்ன கேப், அந்த கேப்னால் ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் அந்த கேப்பில் எப்படியாவது இயங்க வச்சிடலாம். ஆனால் மூளை நின்று போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அப்போ அதனால தான் உயிர் இருக்கிற இடம் வந்து நம்ம மூளை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த உயிர் அப்படிங்கிற அமைப்புங்கிறது மூளை வந்து நல்லா இருக்குனா தான் சார், அதாவது இந்த லக்ன பாவம் நல்லா இருந்தால் மூளை சம்பந்தமான வகையில் பிரச்சனை இல்லை, மூளை நல்லா இருக்குது. ஏன்னா சில பேருக்கு உடம்புல எந்த நோய் இருக்கார் சார், திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், சரியா ஆக்சிஜன் கிடைக்காம போகும். இந்த ஆக்சிஜன் கிடைக்காம போகிறதால மூளை வந்து டக்கு உயிர் போயிடும், ஒரு தூக்கு மாட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் உதாரணத்துக்கு சொல்கிறேன், லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ தூக்கு மாட்டும் போது போடி போய் காப்பாற்றி இழுத்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் ஏதோ ப்ரெஷர் பண்ணி வைக்க வச்சுக்கலாம். லக்ன பாவம்லாம் 8-12 தொடர்பு கொள்ளும்போது அந்த ஏர் பிளாக் ஆகிடுச்சுன்னா உடனே உயிர் போயிடும். இந்த மாதிரிலாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த உயிருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூளை நல்லா வலுவாக இருக்குது, ஆயுள் சாணம் நல்லா இருக்குது, மூளையில் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஸ்டெபிலிட்டி இருக்குது, மூளையோடைய அந்த ஸ்டெபிலிட்டி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சார் உடல் வாகு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஆயில் சொல்லிட்டேன், ஆயில் உயிர் எல்லாம் ஒரே இடத்துல தான் சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உடல் வாகுன்றது என்னென்னா, இப்போ லக்ன பாவம் 2, 4, 6, 10 நல்ல சூப்பராக இருப்பாங்க, சத்திரியர்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல உசரமாக நல்ல பாடி பில்டராக பார்க்கறதுக்கு ஒரு பயப்படுற மாதிரி, அவரை பார்த்துட்டு மற்றவங்க பயப்படுவாங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த காரகத்தையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். லக்ன பாவம் 1-5 எப்பவுமே பட்டையை போட்டுட்டு எப்பவுமே ஒரு சாந்தமாக ரொம்ப இதுவாக இருக்கிறது 1-5. 2-10 ஆள் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், உடை எல்லாம் வந்து ரொம்ப தில்லாக இருக்கக்கூடிய நபராக இருக்காங்க. 3-5 நடுநிலையாக இருப்பாங்க, 4-8 தாடி வச்சுக்கிட்டு எப்பவுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமுறுத்துறமாக இருப்பாங்க. அதாவது இந்த பயங்கிறது வேற, இந்த பயங்கிறது அவரை பார்த்து ஒரு மரியாதை கலந்த பயம், இந்த பயங்கிறது என்னங்க தோரணி, ஒரு ஆளுமை தன்மையோடு இருக்கக்கூடிய தோற்றம் இது. இந்த தோற்றங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகா இல்லாத தோற்றம். இந்த தோற்றங்கிறது ஒரு வித்தியாசமான தோற்றம். இதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி இதெல்லாம் இருக்கு, அது வேறு விஷயம். இது வந்து பொதுவாக நம்ம பார்க்கும்போது ஒற்றைப்படை பாவமாக வந்தாவே எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம் சார், எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது எந்தெந்த பாவம் தொடர்புதோ அதுக்கு தகுந்தமான காரக சம்பந்தமான தோற்றம். ஒன்றாவது மரியாதையாக சுய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய தோற்றம். 3வது பாடி லாங்குவேஜ் லீனாக இருக்கிற தோற்றம். ஏன்னா 3வது பாவத்துக்கு லீன் சொல்லுவோம். ஏன் 3வது பாவத்துக்கு லீன் சொல்கிறோம் சார்? 4வது பாவம் பருமன் அப்படி சொல்லுவோம், திடப்பொருள் அப்படிங்கிறது 4வது பாவம். அப்போ 3வது பாவம் திரவப்பொருள் அப்படின்னு சொல்லலாம், அதுவே மெல்லிய உடல்வாகு. 7வது பாவங்கிறது சராசரி உடல்வாகு, வெயிட்டுங்கிறது சராசரியாக இருக்கும். 7வது பாவத்துக்கு சராசரின்னு பேர். ஏன் 7வது பாவத்துக்கு சராசரின்னு சொல்கிறோம் சார்? அது 12 பாவத்துக்கு நடுவில் இருக்கிற பாவமாக இருக்கேன், அதுக்கு சராசரி, சராசரியான உடல்வாகு. ரொம்ப
பருத்துன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மெலிசுன்னு சொல்ல முடியாது. மூணு வரும்போது பார்த்தீங்கன்னா மெலிசா இருக்கிறதால இருக்கக்கூடிய சராசரி உடல் வாகு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்பது வந்து மென்மையான சுபாவம் அப்படின்னா, பத்துனா அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜ். அதாவது ஒரு ஆளை பார்த்த உடனே நல்லா கோட் ஷூட் போட்டு ஒரு வராருன்னா எப்படி சார் இருக்கும்? இயற்கையாகவே ஒரு ஒரு கம்பீரம் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ராஜாவுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது, எல்லாருக்கும் அந்த உடை. ஏன்னா உடம்புன்ற வந்து கடவுள் கொடுத்தது எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை டெவலப் பண்ணுறாங்கன்றது இந்த ட்ரெஸ் கோடு தான். ட்ரெஸ் கோடு, ஆடை அணிகலன்கள், இந்த மாதிரி ஒரு இமேஜ். இந்த ஒன்றாவது இடங்கிறது உடல் வாகு என்பது மெல்லிய உடல் வாகு, நல்ல உடல் வாகு தான், மோசமான உடல் வாகுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்து சார், உருவமைப்பு கிட்டத்தட்ட அமை அதே மாதிரி தான் சார். எதையும் அனுபவிக்கும் யோகம் இவருக்கு இருக்கா இல்லையா? எதையும் அனுபவிக்கும் யோகம் ஏன் சொல்லலாம்? இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து என்ஜாய்மெண்ட்டும் அனுபவிக்கக்கூடிய உறுப்பு எது சார்? கண்ணா வாயா மூக்கா சார்? கண்ணு கண்ணு பார்க்குறோம், வாய் சுவைக்கிறோம், வேற எது சார்? மூளையா? மூளை தான் சார். அதாவது இந்த கண்ணு இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டா ஃபிட்டிங் சார். இதெல்லாம் இங்கிருந்து உணர்ச்சி போயிட்டு மூளைக்கு சொல்லி மூளை தான் ரெக்கக்னைஸ் பண்ணுது. கண்ணுங்கிறது ஒரு மானிட்டர் மாதிரி, மூளைங்கிறது சிபியு மாதிரி. இப்போ ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகாமல் போச்சு. நான் என்ன பண்ண, நேராக ஒரு அஞ்சு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், அது ஒரு டிவி மாதிரி ஒரு பொட்டி இருக்கு, இப்போ தான் ஃப்ளாட் மானிட்டர் வந்து அது மாதிரி டிவி மாதிரி இருக்கும். அதை கொண்டு போயிட்டு கடையில் கொண்டு போய் கொடுத்தேன். அவர் என்ன பண்ணார்னா வேறு ஒரு கம்ப்யூட்டரில் அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா நல்லா ஒர்க் ஆச்சு. சார் இது ஒர்க் ஆகும் சார்? இல்லை சார் இது ஒர்க் ஆகலை அப்படின்னு. எங்கள் வீட்டில் ஒர்க் ஆகலையா சார்? பவர்லாம் ஆன் பண்ணி பார்த்தீங்களா? எல்லாம் ஆன் பண்ணி பார்த்தேன் சார். இப்போ இதில் ஃபால்ட் இல்லை சார். என்ன சார் அரிசிமா இருக்குது? உங்கள் வீட்டில் ஒரு பொட்டி மாதிரி ஒன்று இருக்கு பாருங்கள், அதில் தான் ஃபால்ட் இருக்குனார். அதில் இதில் லைட் ஏறியதான் அதில் எப்படி சார் அப்படின்னா, இல்லைங்க அதில் போய் பாருங்கள் அதை கொண்டாங்கண்ணார். நான் சொல்லுது புரியுதா சார்? அப்புறம் போயிட்டு அந்த பொட்டியை கொண்டு போயிட்டு கடையில் கொடுத்த உடனே அதில் தான் ஃபால்ட் ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் கொண்டாந்து போட்டோடனே கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் இந்த மானிட்டர் தான் எல்லாம் இருக்குன்னு. அப்போ தான் எனக்கு தெரியுது, ஓஹோ இது என்ன சார், இது டம்மி பீஸு தெரியுது அப்படின்றாரு. இதில் தாங்க எல்லாம் இருக்குது, இது உள்ளே இருக்கிற விஷயந்தாங்க அங்கே வெளியில் வந்து தெரியுது, இதுதாங்க முக்கியம் அப்படின்றார். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கண் அப்படிங்கிறது ஒரு பொருளை பார்க்கும். இது சிவப்பு நிறம், இது பச்சை நிறம் அப்படின்னு சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கண்ணுக்கு அந்த மூளை தான் செய்தி சொல்லுது. ஒரு பொருளை சுவைக்கிறோம் அதுவும் மூளை தான். ஒருத்தர் சிரிக்கிறார், பல்லு தான் தெரியுது, நம்ம வாய் சிரிக்குது நாம் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் மூளை தான் சிரிக்குது. ஓகேங்களா? நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மூளை தான் அனுபவிக்குது சார். ஓகேங்களா? இனிமேல் நம்ம ஒருத்தருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூளைக்கு தான் நம்ம பேர் வைக்கிறோம், மொத்த உடம்புக்கெலாம் பேர் வைக்கல. என்ன சார் ஒருத்தர் நம்மளோட அடிச்சிட்டாரு சார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய கை ப்ராப்ளமா ஒரு மூளை ப்ராப்ளமா சார்? அவர் மூளை சொன்னதால் தான் அடிச்சிருக்காரு. ஓகேங்களா? அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்டனை வந்து திருநானா கையை விட்டுருவாங்க, கைங்கிறது சம்மந்தமே இல்லை ஆக்சுவலாக. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், மூளையில் தான் பிரச்சனை. மூளையில் ஒரு பகுதிக்கு வந்தால் தண்டனை கொண்டு வந்துருக்கணும். கை என்ன பண்ணிச்சு, மூளை சொன்னது தானே கேச்சு. அதே மாதிரி அனுபவிக்கும் யோகம் என்பது மூளையை சார்ந்ததுங்கிறதால, இப்போ இந்த லக்ன பாவம் மூளைக்கு அதாவது ஒன்றாவது வீட்டுக்கு சாதகமாக இருக்கிறதால நாம் என்ன சொல்கிறோம்னா இங்கே ஜாதகர் நல்லா அனுபவிக்கக்கூடிய நபர், என்ஜாய்மெண்ட் இருக்கும். இந்த மூளைக்கு வலிகள் வேதனை இதெல்லாம் இருக்காது. என்ஜாய்மெண்ட்னா எல்லா என்ஜாய்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் பொதுவாக. அதாவது மூளை வந்து கஷ்டப்படாது. அதாவது இந்த ஒன்றாவது வீடு ஒன்று மூணு ஏழு ஒம்பதுன்னு தொடர்பு கொடுக்கும்போது அந்த என்ஜாய்மெண்ட் அமைப்புங்கிறது நல்லாயிருக்கு. எதை எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிப்பார் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து சார், அதுக்கப்புறம் மூளையில் வந்து 12 செல் இருக்குது, 12 குரூப் இருக்குது மூளையில், அது 12 டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம ஜாதகத்தில் என்ன பாவம் கெட்டு போயிருக்கு அந்த ஏரியாவை மட்டும் மூளையை வந்து அனுபவிக்காது. ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது, மெஜாரிட்டியாக பார்க்கும்போது இந்த லக்ன பாவம் நல்லா இருக்கிறதால எதையும் அனுபவிக்கிற யோகம் இருக்கு இவருக்கு. அதுக்கப்புறம் சார், என்ன சார்? தனித்தன்மை. தனித்தன்மைன்னா மற்றவர்களிடம் இருந்து வேறுபட்டு இருக்கக்கூடிய தன்மை. அது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது லக்ன பாவம் நல்லதாக இருக்கு, அது இருக்கு. எந்தெந்த விஷயத்தில் தனித்தன்மை, அதாவது முதல்ல ஜென்ரலான கேள்விக்கு இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு ஒத்தையாரட்டியா ஒத்தையாரட்டியான்னு போயிட்டே இருக்கலாம் சார். குறுக்கு கேள்வி,
தனித்தன்மை இருக்கு. எந்த விஷயத்துல தனித்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன பாவமோ அந்த பாவ ரீதியான தனித்தன்மை, ஒன்னாத பாவத்துடைய தனித்தன்மை, தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதில் தனித்தன்மை. தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதில் தனித்தன்மைனா, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், 1000 பேர் வந்திருக்காங்க, ஆனா பாத்தீங்கன்னா சாப்பாடு டைனிங் டேபிள் 100 பேர் தான் சாப்பிட முடியும். இந்த லக்ன பாவம் 8 தொடர்பு போல்றாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா நேராக போய் உட்காந்துருவாங்க. உடனே அந்த கல்யாணத்தை யார் ஏற்பாடு பண்ணால் அவர் வருவார், சார் ஒரு பிஐக்கு வராங்க சார், ஏந்திருங்க சார், நான் ஏந்திருக்கவே மாட்டேங்க, இங்கே தான் உட்காந்து, நான் ஏற்கனவே புரிஞ்சிட்டேன் சீட்டேன். அவர் சொல்ல, இல்லை சார் இப்போ ஏந்திருங்க சார், நான் ஏந்திருக்கவே மாட்டேன். சொல்கிறாங்க சார், சில பேர் என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸில் சீட் பிடிக்கிறேன்னு டிரைவர் சீட்டில் போய் உட்காந்துப்பா சார் ஒருத்தர். அவர் என்ன சொன்னார், நீ வேற என்ன சீட்டு ஏற்பாடு பண்ணி கொடு, நான் இந்த சீட்டை பிடிச்சிட்டேன், அவன் மட்டும் கண்டக்டர் சீட்டை பிடிச்சிட்டு அவனுக்கு மட்டும் வேறு சீட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் பார்த்துத்தானே இருக்கேன், அப்போ எனக்கு வேறு சீட்டு ஏற்பாடு கொடுத்து அப்புறம் நீ ஓட்டு. இல்லைப்பா நான் வண்டி ஓட்டால் தான் முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வேற என்ன சீட்டு ஏற்பாடு கொடுத்து கொடு சொல்கிறாங்க இல்லையா. இதுதான் 8 8 12ங்கிறது தனித்தன்மைங்கிறது வித்தியாசமான, அதாவது ஒரு முரட்டுத்தனமான கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாத தனித்தன்மை. அது கொஞ்சம் அவமானங்களும் வேதனைகளும் வரும். ஒன்றுங்கிறது சுய கௌரவம், சுய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய தனித்தன்மை. இந்த பஸ்ஸில் கூட்டம் இருக்கா, சரி அடுத்த பஸ்ஸுக்கு போகும், சரி ரொம்ப பந்தியில் எல்லாம் உட்காந்துட்டாங்கன்னா எப்படியும் சாப்பாடு கடைசியாக நமக்கு கிடைக்க தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய இதுதான். அப்படி இல்லை என்ன 50 ரூபா வெளியில் ஓட்டலில் சாப்பிட்டு போகும், என்ன சாப்பிட்றது 2 இட்லி இதுக்காக போயிட்டு விழுந்தடிச்சிட்டு போனோமா, அதுதான் 3வது பாவம். இது 1வது பாவம். 3ங்கிறது தகவல் தொடர்பு, பயணங்கள், இடமாற்றங்கள், ஒரு செய்தியை சொல்லுதல், செய்தியை பரப்புதல் என்பது 3வது பாவம் சார். நீங்கள் செய்தியை அனுப்புறீங்கன்னா அது 3வது பாவம், செய்தியை வாங்குறீங்கன்னா அது 1வது பாவம். அப்போ செய்தியை பரப்புதல் ஒரு தனித்தன்மை. ஓகே, செய்தியை பரப்புதல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த செய்தியை பரப்புதல் என்பது 3வது பாவத்தோட காரணம். நம்ம செய்தியும் சொல்லுவோம், செய்தியை வாங்குறது என்பது 9வது பாவம். ஏன் வாங்குறது 9வது பாவம் சொல்கிறோம், அது 7 3வது பாவமாக வரும். வேறு யாரெல்லாம் ஒருத்தர் அனுப்புவாங்க, 7வது பாவங்கிறது அந்த நேரத்துக்கு நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள், அவர்கள் அனுப்பக்கூடிய செய்தியை நாம் வாங்குறோம் இல்லையா, அது 9வது பாவம். செய்தியை வாங்குறது 9வது பாவம், கொடுக்கறது 3வது பாவம். அப்போ செய்தியை பரப்புவதில், செய்தியை தருவதில் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம், அது ஜாதகத்தில் இருக்குது. 7வது பாவம் நேர்மறையான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், 7வது பாவத்துக்கு நேர்மறையான சிந்தனையும் பேர். அந்த விஷயத்தில் தனித்தன்மை, பொதுமக்களை அணுகுவதில் தனித்தன்மை, ஜனரஞ்சகத்தில் தனித்தன்மை. 9வது வீடு செய்தியை ரிசீவ் பண்ணுறதுல, ஒரு கருத்தை ரிசீவ் பண்ணுறதுல தனித்தன்மை, ஆன்மீகம், தெய்வீகம், இயற்கை இது சம்பந்தமான வகையில் தனித்தன்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போ எந்த விதத்தில் தனித்தன்மை இருக்காது அப்படின்னா, இந்த வீடு சில வீடுகளை கெடுக்கும் இல்லையா, இது 2வது வீட்டு கெடுக்கும் இல்லையா, இது 4வது வீட்டு கெடுக்கும் இல்லையா, 8வது வீட்டு கெடுக்கும் இல்லையா, 10வது வீட்டு கெடுக்கும் இல்லையா, இந்த விஷயத்தில் தனித்தன்மை இருக்காது. நம்ம அதையும் சொல்லணும், அதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா இன்னொரு விஷயம் இருக்காது சார், இதான் மனித வாழ்க்கையோட. ஒரு விஷயத்தில் ஒருத்தர் திறமைசாலின்னா இன்னொரு விஷயத்தில் திறமைசாலியாக இருக்க மாட்டாங்க. எப்பவுமே ஆர்ட் லைனில் இருக்கிறவங்களுக்கு லாஜிக்கல் லைனில் திறமை இருக்க, இந்த ஆர்ட் லைன் இருக்காங்க பாருங்க, அதாவது நல்ல நடிகராக இருப்பான், அவனே ப்ரொடியூஸ் பண்ணனா படம் போடாது, ஹெவி லாஸ் இருக்கா இல்லையா சார். ஏன்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கூடியவங்களுக்கு லாஜிக்கல் என்ன இருக்கும், அவங்க யாருக்கிட்ட எப்படி போனால் இந்த படத்தை விற்கலாம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நடிகர் ஆனால் தான் பாருங்கள், சினிமான்னு பார்க்கும்போது பல்வேறு கட்டங்கள் இருக்குது. ஒரு நடிகர் அவர் போக்குலேயே விட்டுட்டு வச்சுக்கலாம் சார், அப்போ படம் பெருசாக போயிடும். அவர் எடிட்டர்னு இருக்கார் இல்லையா, படம் வந்து 2.5 மணி நேரம் தான் இருக்கணும், இதுக்கு மேலே போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரம் போனால் முடியாது, அப்போ கதையில் இது வரணும் அப்படின்ட்டு இதெல்லாம் லாஜிக். எடிட்டர்னு ஒருத்திருக்காரு, டைரக்டர்னு ஒருத்திருக்காரு, இவர் கூட இவர் தான் ஜோடி சேரணும், இவருக்கு இந்த ரோல் தான் கொடுக்கணும், இந்த ரோல் கொடுத்தா தான் அவர் சிறப்பாக இருப்பார், இதெல்லாம் லாஜிக்கல் எண்ண ஓட்டங்கள். அப்போ சினிமா துறையும் பார்க்கும்போது அது அகம் சார்ந்த துறை தான், அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுறவங்க புறம் சார்ந்த துறை, ஒவ்வொரு துறையிலும் அது மாதிரி வரும். அந்த வகையில்
கடவுள் வந்து ஒரே திறமையில எல்லார்ட்டையும் கொடுத்ததில்லை. அப்போ இவருக்கு எந்த விஷயத்துல திறமை இல்லைன்னா, லக்ன பாவம் ஒன்னாவது விட்டு தொடர்பு கொண்டதால, இது ரெண்டுக்கு பன்னெண்டாவது பாவமாக இருக்கிறதால, பணம் சம்பந்தமான ஃபைனான்சியல் சம்பந்தமான பணம் கொடுக்கல் வாங்கல், பணத்தை பற்றின பொதுவான அறிவு அதெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற அமைப்பில் அறிவு வந்து குறைவாக தான் இருக்கும். நாலாவது வீடு மனை வாகனங்கள் சொத்துக்கள் இது சம்பந்தமான அறிவு இருக்காது. இயந்திரங்கள் இது சம்பந்தமான அறிவு, கன்ஸ்ட்ரக்ஷன் இது சம்பந்தமான அறிவு வந்து ஜாதகத்துக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. எட்டாவது கிரிமினல் ஐடியாஸ், அதுவும் வேணும் இல்லையா, எதிர்மறையான சிந்தனை. எதிர்மறையான சிந்தனைனா என்னென்னா, எப்போதுமே ஒரு நெகட்டிவ் ஒரு கூட்டம் இருக்குன்னா அங்கே திருடங்க வருவாங்க அப்படிங்கிறது பொதுவான கான்செப்ட். மாற்று சிந்தனை, எட்டாவது பாவங்கிறது மாற்று சிந்தனை. எல்லா பணத்தையும் எட்டு மேலே இந்த பாக்கெட்டில் வச்சா அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ எல்லோரும் திருடிக்குவாங்க இல்லையா. இந்த மாதிரி சிந்தனை தான் எட்டாவது வீடு. ஏழாவது வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சிந்தனை கொஞ்சம் கம்மியாகும். உஷாருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, உஷாராக போனோம் அப்படிங்கிற அமைப்புங்கிறது ஏழாவது வீட்டுக்கு கொஞ்சம் கம்மி. ஒரு எல்லாரையும் ஒரே மாதிரி பாவிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதால இந்த எட்டாவது பாவத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய இருக்காது. நெகட்டிவ் தாட்ஸ்னால் என்னென்னா, நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ திருச்சிக்கு போகிறோம், 5 மணி நேரம் ட்ராவல், 9 மணிக்கு அங்கே போனோம் இல்லை 10 மணிக்கு அங்கே போனோம், காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்துன்னா கரெக்டாக போயிடலாம், 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே இருக்குது அப்படின்னு சிந்திக்கக்கூடியவங்க ஏழாவது பாவம். எட்டாவது பாவம் என்ன பண்ணுவோம், வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆனால் என்ன பண்ணுறது, மழை பெஞ்சால் என்ன பண்ணுறது, டிராஃபிக் ஜாமானால் 2 மணி நேரம் வேற சுற்றி விட்டானா என்ன பண்ணுறது, அதனால் முன்னாள் நைட்டே போயிடுவோம் அப்படின்னு போகக்கூடிய சிந்தனை எட்டாவது பாவம். லைஃப்பில் இந்த சிந்தனை இருக்கிறவங்க நல்லா முன்னேறுவாங்களா, இந்த சிந்தனை இருக்கிறது முன்னேறுவாங்களா சார், என்ன சார் எல்லாத்துக்கும் 7 தான். ஏன்னா இந்த மாதிரிலாம் எப்போதும் ஒன் டைம் தான் நடக்கும். 8ங்கிறது எல்லாத்தையும் நெகட்டிவாக நெகட்டிவாகவே திங்க் பண்ணக்கூடிய அமைப்பு சார். 2 நாள் முன்னாடியே போயிடுவோம், ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து எப்போ ஒரு டைம் நடக்கக்கூடியது, அதனால 7 தான் பெஸ்ட்டு. 8ன்றது பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக மாற்றி இப்படி இருந்தால் என்ன ஆகும். உதாரணத்துக்கு என்னுடைய நெருங்கிய மாணவர் ஒருத்தர், நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் நேராக ரொம்ப நைட் அங்கே ஸ்டே பண்ணுவார், நம்ம வீட்லேயே ஸ்டே பண்ணுவார். நேராக வந்தோடனே எங்கிட்ட நம்மள அண்ணே தான் கூட, அண்ணே 2000 ரூபா கொண்டாந்துருக்கு வச்சுக்கினேன், போகும்போது கொடுத்துருக்கேன் ஒரே நோட்டு, ஏன் உங்கள் பாக்கெட்டில் இல்லையா, இல்லை நைட்டு இங்கே படுத்து தூங்குறேன், யாருன்னா பாக்கெட்டில் இருந்துதான் நான் என்ன பண்ணுறேன், நம்ம இவ்வளோ பொருள் இருக்குது வீட்டில், இவ்வளோ புக்கு இருக்குது, இல்லை நீ நம்ப மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை, புக்கு எடுத்துகிட்டு போனால் அது ஒன்றும் பிரச்சனை, 2000 ரூபா புக்கு எடுத்து போனால் கண்டுபிடிச்சிடலாம், 2000 ரூபா நோட்டு எடுக்குது, ரொம்ப நல்லவங்க எல்லாம் வயசானவங்க பாருங்கள், 6 பேர் தான் அங்கே தங்குறாங்க உங்களோட சேர்த்து, 5 பேர் நீங்கள் இப்படி யாரையும் நம்ப முடியாதுனே, நீங்கள் 2000 ரூபா கொடுங்க, ஏன்னா வேறு பைசா இல்லை, இந்த மாதம் ஃபுல்லாக வச்சு தானே ஓட்டணும், போகும்போது உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் கொண்டு போயிட்டு போகும்போது வாங்கிட்டு கொடுத்தாரு. திடீர்னு என்ன பண்ணுற, செல்ஃபோன் காணாமல் போச்சு, யாரோ திருட்டாங்க அப்படின்ட்டு, யார் திட மாட்டாங்க செக் பண்ணி பாருங்க, இல்லை நீ திருட்டாங்க எனக்கு பிரசன்னம் போடு அப்படின்னு தேடி பாருங்க, இல்லை இங்கே திருடங்க நிறைய பேர் இருக்காங்க, 40 மீட்டிங் மாதிரி 40 பேர் இருந்தாங்க, உடனே போட்டோடனே லக்ன சப்பாட்டு 4 காமிச்சிச்சு, உங்கள் பயில் இருக்காங்க போய் பாருங்கன்னு, உடனே பாரு நம்ம பயில் நான் தேடும் போது இப்போ யாரோ கொண்டாந்து வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. இப்போதான் நீங்கள் காணாமல் போச்சு, நீங்கள் 8 மணிக்கு கடைசியை எழுந்து யூஸ் பண்ணிங்க செல்ஃபோன், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, 1/2 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு எப்படிங்க, நீங்கள் தான் தெரியாதனா பயில போட்டிருப்பீங்க அப்படியா, பையில் போட்ட மாதிரியே ஞாபகம் இல்லையே, யாரோ ஒருத்தர் கொண்டாந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணதை பார்த்துட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம், அனௌன்ஸ் பண்ணலை இருந்தாலும் நம்ம பேசுறதை கேட்டுட்டு பயந்து கொண்டாந்து அதில் போட்டு போயிட்டாங்க. இதுதான் எட்டாவது வீடு சார். அப்புறம் நல்லா யோசித்து பாருங்கண்ணா, அப்படியா என்னன்னு தெரியல, பட் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறேன். எதுக்குண்ணா, இதுதான் எட்டாவது வீடுங்கிறது எதையும் மாற்றி யோசிக்கிறது. அது 8ங்கிறதால அவங்களுக்கு அது பிரச்சனையாக வருது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 10 தொழில் திறமை, நல்ல தொழிலில் வந்து நல்ல திறமைசாலியாக இருக்குது, நல்ல ஆளுமை தன்மையாக இருக்குது, இதெல்லாம் வந்து இவருக்கு இருக்காதுன்னு அர்த்தம் சார், ஓகேங்களா. அதாவது ஒன்று இருக்குன்னா அது எந்த பாவத்துக்கு 12வது பாவமோ அது இருக்காதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. அடுத்து என்ன சார்,
அதாவது இது ஒன்றாவது பாவத்துக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் சார். இதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒன்று புரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த பாவத்துக்கு இதே மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் சார் டீயா சார்? ஆ சரி, டீ சாப்பிடுவோம்.